الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله عن أنس رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يأتي على الناس زمان الصابر فيهم على دينه كالقابض على الجمر رواه الترمذي എല്ലാ പുകളും പുകഴ്ചികളും ഉലകങ്ങൾ അനൈത്തെയും പടൈത്താളുകൻ്റ അല്ലാഹ് ഒരുവനുക്ക് ഉരിത്താഹട്ടും അൽഹംദുലില്ലാ സാന്തിയും സമാധാനമും മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവർകൾ മീതിലും അന്നവർകളിൻ വാഴ്ക്കൈ വലിമുറികളെ പിൻപറ്റി വാഴ്ന്ന ഉത്തമ സഹാബാക്കൾ அவர்களை தொடர்ந்தோர்கள் சேர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜும்மாவை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு ஷௌர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானதும் குறைவானதுமான உன்னதமான தீனை நமக்கு மார்க்கமாக தந்திருக்கிறான். அது மனித வாழ்க்கையினுடைய அந்த மேலான உயர்ந்த மார்க்கம், மேலான உயர்ந்த தீன், மனித வாழ்க்கையினுடைய இலட்சியமாக கொண்டு மனிதர்கள் வாழ வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆசையாக அவாவாக இருக்கிறது. யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புத்திமதி பிரகாரம் இந்த உலகிலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறான். இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, உலகமும் உலக வஸ்துக்களும் அது மனிதர்களுக்காக தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. அதிலே மனிதர்கள் அனுபவிக்கின்ற எல்லா விதமான சுகங்களும் இன்பங்களும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்காக மனிதர்களுக்கு அளவீடு செய்து அளந்து கொடுக்கப்பட்டது என்பதை மிக தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகங்களையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது மதாஉத் துன்யா, இது உலகில் கொஞ்சம் சொற்பமாக சுகம் பெறும் சொத்துக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, இன்று உலகத்தின் நாலா பக்கங்களிலும் முஸ்லீம்களுக்கு, குறிப்பாக அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏராளமான சோதனைகள் காத்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்திலே, அவர்களுடைய வியாபாரங்களிலே, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைகளிலே அல்லாஹ்வினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தின் சில நிலப்பாகங்களை தக்க வைத்துக் கொள்வதிலே, இப்படியாக அன்பார்ந்தவர்களே, உடலுக்கும் பொருளுக்குமான அச்சுறுத்தல்கள் உலகத்திலே ஏராளமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலந்த வாழ்க்கை வாழ்ந்த காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, நான் இருந்த காலம் மிக சிறந்த காலம் என்றார்கள். ஹைருல் குரூனி கர்னி, நான் இருந்த காலம், நான் வாழ்ந்த காலம், நான் பூமிக்கு மேலாலே நடமாடிய காலம் மிக சிறந்த காலம் என்று சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலே இப்படியான உலக சாதனங்கள் இருக்கவில்லை, பிரயாண வசதிகள் இருக்கவில்லை. இப்படி இன்னொரு இன்ன மனித வாழ்க்கையினுடைய இன்பங்களை துரிதமாக, வேகமாக, விரைவாக மனிதர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற எந்த பொருட்களையும் அன்றைய தினத்தில் காண முடியாவிட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹைருல் குருனி கர்னி,
நான் வாழ்ந்த நூற்றாண்டு, நான் இருந்த நூற்றாண்டு, நான் வாழுகின்ற இந்த காலம்தான் பொற்காலம் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே ஏராளமான மக்களுடைய கண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான வாழ்வின் பக்கமாக திசை திரும்பி இருந்த காலம் அது. ஏழைகளாக சஹாபாக்கள் இருந்தார்கள், வறியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள், பொருளாதாரம் குன்றியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். உலகமெல்லாம் அவர்களின் பெயர்கள் சொல்லப்படும் போதெல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய அச்சத்தோடு அந்நிய மக்கள் வாழ்ந்த காலம் அது. காலித் பின் வலீத், அம்ர் பின் ஆஸ், உமர் பின் கத்தாப், உமர் பின் அப்துல் அசீஸ் போன்ற தலை சிறந்த பழமை வாய்ந்த உன்னதமான வானத்தின் கதவுகள் திறந்து விடப்பட்ட மேலான சஹாபாக்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த காலம் பொற்காலம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய உயர்ந்த கடமைகளை நிறைவேற்றும் மக்கள் ஏராளமாக இருந்தார்கள். உலகத்தினுடைய ஆசைகளை ஆடம்பரங்களை குறைத்து கொண்ட மக்கள் ஏராளமாக இருந்தார்கள். உலகத்திலே ஏன் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கிறது? முஸ்லிம்களுடைய மதஸ்தலங்கள் பாதுகாக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய உரிமைகள் சூறையாடப்படுகிறது, முஸ்லிம்கள் தலைமுறை தலைமுறையாக சம்பாதித்த பொருட்கள் அந்நிய மக்களால் மிக இலகுவான முறையில் தட்டி செல்லப்படுகிறது. ஏன் இந்த நிலைமைகள் மக்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்பதை யாரிடத்திலாவது கேட்டால் எல்லோரும் இலகுவாக ஒரு விடயத்தை சொல்லுவார்கள், மக்கள் பாவத்திலே ஈடுபடுகிறார்கள், மக்களிடத்திலே மார்க்கத்திலேயே பற்று கிடையாது என்று இலகுவாக சொல்லி அந்த விடயத்திலிருந்து விலகி கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கு வெளியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்து ஒரு காலத்தை சந்திக்கும், அந்த காலத்திலே ஆடம்பரங்களும் முன்னோர்கள் எப்படி உலகத்திலே பொருட்களை தேடுவதற்காக, உலக சுகங்களை அனுபவிப்பதற்காக, உலகின் கட்டிடங்களை பெருக்கிக் கொள்வதற்காக, உலகின் நிலபாகங்களை தாங்களே வகித்துக் கொள்வதற்காக உலகத்திலே சண்டையிட்டுக் கொண்டார்களோ, அது போன்று சண்டையிடுகின்ற ஒரு காலம் வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சல்ல சல்லாஹு அலைக்கும் துல்லா, அல்லாஹ் முஸ்லிம்களாகிய உங்களின் மீது எதிரிகளை சாட்டி விடுவான். அவர்கள் உங்களை கேவலப்படுத்துவார்கள், அவர்கள் உங்களை சமூகத்திலே தாழ்ந்தவர்களாக வழிநடத்துவார்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உயர்ந்த பொன்மொழிகளாக இருக்கிறது. அதற்கு அமைய அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாலாபுறங்களிலும் முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தலான அமைப்புகளை இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார சேதங்கள், உயிர் சேதங்கள், தங்களுக்குரிய நாடுகள் பறிமுதல் செய்யப்படுவது, அல்லது மாற்று மதத்தவர்களால் எங்களுடைய நாடு எங்களுடைய கையில் இருந்தாலும் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழே சிக்குண்டு கிடப்பது, இது போன்ற ஏராளமான நிகழ்வுகள் ஏன் உலகத்திலே இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே மனிதர்களுக்கு ஒரு காலம் வர இருக்கிறது. அந்த காலம் எப்படியாக இருக்கும் என்றால் மிக பயங்கரமான காலமாக இருக்கும். அந்த காலத்திலே மனிதர்கள் ஒருவரை ஒருவர் விழுங்கிக் கொள்ளும் அளவிற்கு உலகத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த காலத்தை அடைவதை நான் பயப்படுகிறேன். மல்பக்கள் அனைக்கும், உங்களுக்கு வறுமை வந்துவிடும். உடுத்துவதற்காக உடை இல்லாமல் இருப்பீர்கள், உண்ணுவதற்காக உணவில்லாமல் இருப்பீர்கள், வாழ்வதற்கான வழிவிடம் இல்லாமல் இருப்பீர்கள் என்பதன் பேரிலே நான் உங்களிடத்திலே அச்சம் கொள்ளவில்லை. நான் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளின் மீது அச்சம் கொள்ளுகின்ற விடயம் என்னவென்றால், அவர்கள் முன்னோர்கள் இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக, உலகின் இன்பங்களை அனுபவித்துக் கொள்வதற்காக, உலகத்தின் பொருட்களை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக போட்டியிட்டது போன்று எங்கே என்னுடைய சமூகம் போட்டியிடுவார்களோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன். அதனாலே அவர்கள் அழிக்கப்பட்டது போன்று, அவர்கள் உலகத்திலே இழிவுபடுத்தப்பட்டதை போன்று நீங்களும் எங்கே அழிக்கப்பட்டு இழிவுபடுத்தப்படுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய இன்றைய தலைப்பும் கூட முஸ்லிம்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கும் உலகின் இந்த கொடுப்பளவுகளான வீடு, இந்த உணவுக்கான அடிப்படைகள், வாகன வசதிகள், இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்திருக்கும் இன்னொரு இந்த நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சாதனங்களிலே ஆடம்பரங்கள் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது. ஷைத்தான் அதை மிக அலங்கரித்து நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். அதனுடைய விளைவுகள் அந்நிய மக்களின் கண்களை நம்மீது திருப்ப வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, இது நம்முடைய நாடாக இருக்கிறது, நாம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடாக இருக்கிறது, அவர்களின் வீடுகளை பாருங்கள் மாளிகை போன்றிருக்கிறது, அவர்களின் வாகனங்களை பாருங்கள் மிக உயர்தர வாகனமாக இருக்கிறது, அவர்களின் ஆடைகளை பாருங்கள் அது மிக அலங்காரமான ஆடையாக இருக்கிறது
இப்படி எல்லாம் அன்பார்ந்தவர்களே, மக்கள் நம்மீது பொறாமை கொள்ளுகின்ற அளவிற்கு முஸ்லிம்களாகிய நாம் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட எளிமையான வாழ்க்கையினை கடைபிடிக்கவில்லை, நடுத்தரமான வாழ்க்கையினை கடைபிடிக்கவில்லை. அதனுடைய விளைவுகள் அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் என்ன நடந்திருக்கிறது, குர்ஆன் நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்தரமான வாழ்க்கை அதனுடைய வழிமுறைகள் நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸாக இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எப்படி தங்களுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்வார்கள் என்றால், அவர்கள் கதா காலையிலே ஒரு ஆடை அணிவார்கள், மாலையிலே அவர்கள் இன்னும் ஒரு ஆடை அணிவார்கள், ஒரே நாட்களில் இரு ஆடைகளை களைந்து விடக்கூடியவர்களாக ஆடையிலே மிதமிஞ்சி நடப்பார்கள், இது அவர்களின் அழிவுக்கு காரணமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆடையிலே வீடு கட்டுவதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கல்லுக்கும் மண்ணுக்குமாகவே என்னுடைய உம்மத்தினுடைய ஏராளமான பணங்கள் செலவழிக்கப்படுவது என் கண்ணதிலே தெரிகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்படியாக அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உடைகளிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய உணவுகளிலே ஏராளமான வீண் விரயங்களும் ஆடம்பரங்களும் இணைந்திருப்பதன் விளைவு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நாம் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு, மற்றவர்களால் பொறாமை கொள்ளப்படுகின்ற அளவிற்கு ஒரு சமூகமாக மாற்றப்பட்டதனால் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பொருளாதாரங்கள் மற்றவர்களின் கரங்களுக்கு போகக்கூடாதா என்று எண்ணும் அளவிற்கு இந்த உலகமே முஸ்லிம் சமூகத்தை விழித்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாம் குர்ஆனை புரட்டி பார்ப்போம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தார்களை பார்ப்போம், அதற்கு பின்னாலே வந்த ஆது சமூதுடைய கூட்டத்தார்களை நாம் பார்ப்போம். இப்படியாக அன்பார்ந்தவர்களை, பனு இஸ்ரவேலர்களின் வாழ்க்கைகளை நாம் எடுத்து பார்த்தால், அவர்களுக்குள்ளே புகுந்திருந்த ஆடம்பரங்கள் அவர்களை எவ்வளவு சின்னாபின்னப்படுத்தி அவர்களை அழித்து நாசப்படுத்தி இருக்கிறது என்பதை வரலாறுகள் நமக்கு எவ்வளவு தெளிவாக சொல்கிறது. உலகத்திலே அன்பார்ந்தவர்களே, வந்த எந்த ஒரு ஆட்சியாளனும் தன்னை ரப்பு என்று உலகத்திலே சொல்லிக் கொள்ளவில்லை, நான் தான் இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற ரப்பு இலாஹு என்று ஒருவருமே சொல்லவில்லை. ஆனால் ஃபிரௌன் தன்னுடைய அகம்பாகத்தின் காரணமாக, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் காரணமாக, ஆனா ரப்புக்கும் இல்ல அல்லாஹ், நான் தான் இந்த உலகத்தார்களின் இரட்சகன் என்று சொன்னான். அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக செல்வங்களை அவனுக்கு திறந்து கொடுத்திருந்தான். அந்த ஃபிரௌனும் அன்பார்ந்தவர்களே, வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது, ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது, அந்த ஃபிரௌனும் கூட ஒரு காலத்திலே மிக ஏழையாக வாழ்ந்தவன் தான். எதுவரை ஏழையாக வாழ்ந்தவன் என்றால், இன்று சமூகத்திலே அப்படிப்பட்டவர்களை காண்பதே மிக அரிதாக இருக்கும். அந்த அளவிற்கு கபிரிஸ்தான்களிலே, அதாவது மையவாடிகளிலே, அந்த மையவாடிகளில் அடக்கப்படுகின்ற அந்த ஜனாசாக்களுடைய ஆடைகளை உரிந்தடித்து அவைகளை இரவில் திருடி பகலிலே விற்று புழைத்து அதன் ஊடாக தன்னுடைய வறுமையை போக்கிக் கொண்டவன் தான் ஃபிரௌன். வரலாறு சொல்கிறது அன்பார்ந்தவர்களே, எப்படி ஃபிரௌன் இவ்வளவு பெரிய சிம்மாசனத்திலே ஏறினான். அவனுக்கு படிப்பறிவு என்பது பெரிதாக இருக்கவில்லை, களவெடுக்கும் அளவிற்கு தொழிலை கற்றுக்கொண்ட அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஆட்சியினுடைய, ஆட்சி மேடையினுடைய இடத்தை எப்படி கொடுத்தான் என்றால், அதற்கு முஸ்லிம்கள் தான் காரணம் என்று வரலாறுகள் எழுதுகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 மக்கள் இருந்தார்கள், அதிலே ஒருவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மிக அழகான, நல்ல அழகிய வதனமுடைய, அல்லாவினால் நபியாக அங்கீகரிக்கப்பட்ட, மிக சிறந்த தலை சிறந்த அல்லாவுடைய தொடர்புடைய நபியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களின் மீது பொறாமை கொண்ட அவர்களுடைய சகோதரர்கள் அவரை கிணத்திலே தண்ணினார்கள். குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்களை பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் கிணத்திலே இருந்து மீட்டெடுத்தார்கள். அதற்கு பின்னாலே அவர் எகிப்த் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிசருடைய அந்த தேசத்திற்கு அவர் கொண்டு வரப்பட்டார். அவர் வாலிபத்தை அடைந்தார், அதற்கிடையில ஏராளமான சோதனைகளை அனுபவித்தார். பல வருடங்கள் அவர் சிறையிலே வாடி வதங்கினார். ஆனாலும் அல்லாஹோடு அவர்களுக்குள்ள தொடர்பு, அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட இணைப்பு, அது அவர்களை ஆட்சி பீடம் ஏற்றியது. அவர்கள் அன்பார்ந்தவர்களே, அந்த மிஸ்ருடைய ஆட்சிவாளராக, ஜனாதிபதியாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்களுடைய 10 சகோதரர்களோடு தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மிக அழகான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொந்த ஊர், பிறந்த நாடு அது எகிப்த், மிஸ்ர் அல்ல, அது பலஸ்தீனாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் பலஸ்தீனிலிருந்து குடிபெயர்ந்து, இடம்பெயர்ந்து அவர்கள் அங்கே சென்றுதான் ஆட்சியை அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் நாடு விட்டு நாடு வந்தவர்கள் என்றாலும் கூட அவர்களுடைய அழகிய பண்பாடுகள், எதுவரை அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அழகிய பண்பாடுகளை கொடுத்திருந்தான் என்றால், எந்த ஒரு ஏழையுடைய வீட்டிலே விருந்தோம்பலாக இருந்தாலும்
அங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள், அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள், அவர்களுடைய சகோதரர்கள் இருப்பார்கள். அந்த நாட்டினுடைய தாழ்ந்த பிரஜையாக சமூகத்தில் கணிக்கப்படுகின்ற அந்த மனிதரோடு கை கலந்து அவர்கள் சாப்பிடுவார்கள். இந்த அளவிற்கு அவர்கள் ராஜ பரம்பரையாக இருந்தாலும், அரச பரம்பரையாக இருந்தாலும், ஜனாதிபதி பரம்பரையாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே கண்ணியமானவர்களாக கணிக்கப்பட்டதால் மனிதர்கள் எல்லோரும் கண்ணியமானவர்கள். அவர்களோடு இணைந்தே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏழையும் செல்வந்தனும் படித்தவனும் படியாதவனும் அவர்களுடைய ஆட்சியிலே சமமாக கருதப்பட்டார்கள். அதனாலே அவர்களை பற்றிய அவர்கள் நாடு கடந்து வந்தவர்கள், அவர்கள் ஊர் விட்டு வந்தவர்கள், வேறொரு ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் நம்மை ஆட்சி செலுத்துகிறார்கள் என்ற எண்ணங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த மக்களுடைய உள்ளத்திலே போடவில்லை. காலங்கள் கடந்து கொண்டு சென்றன. 200 கடந்திருக்க மாட்டாது அந்த மேலான உயர்ந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வழித்தோன்றலில் வந்த அந்த மக்களிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடம்பரங்கள் சுத்திக் கொண்டன. அவர்களுடைய ஆடம்பர மாளிகைகள், அவர்களுடைய அறுசுவை உணவுகள், இது போன்ற ஏராளமான அந்த ஆடம்பரத்தினுடைய எல்லை கடந்த எல்லை எதுவரை சென்று விட்டது என்றால் 200 கடந்திருக்க மாட்டாது அவர்களுடைய கவன் துணிகள் கூட பட்டு துணியில் ஆகிவிட்டது. அவர்களுடைய ஒருவருடைய மரணத்திற்காக இடப்படுகின்ற அந்த கவன் துணியை பசாரில் விற்றால் 100 ஏழை குடும்பங்களுக்கான போதிய ஆடைகள் வாங்கிக் கொள்ளும் அளவிற்கு அவர்களிடத்திலே ஆடம்பரங்கள் வந்துவிட்டன. அதனாலே அந்த மக்கள் இவர்களில் யாராவது மரணிக்க மாட்டார்களா, அவர்களில் ஒருவர் கவனிடப்பட்டு கபிரிஸ்தானிலே அடக்கப்பட மாட்டாரா, அதை உறிந்தெடுத்தால் ஒரு கிராமமே சந்தோஷமாக ஒரு நாள் முழுதும் சாப்பிடலாம், இப்படி மக்களுடைய ஏக்கங்கள் அவர்களுடைய மரணத்தின் பேரிலே இருந்தது. அதனுடைய விளைவுதான் அன்பார்ந்தவர்களே, ஃபிரௌனும் அந்த திருடுகின்ற கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிட்டான். அவன் திருடி மற்றவர்கள் எல்லாம் திருடி கொண்டு சென்றார்கள், தங்களுடைய தங்களுடைய குடும்பத்தாருடைய உணவுக்காக வேண்டிய அவைகளை விற்று அதோடு நிறுத்திக் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய உள்ளத்திலே போட்டான். அவன் அந்த மயானத்திலே இருந்த ஒரு மரத்தடியின் கீழே உட்கார்ந்து கவனை திருடி செல்லுகின்ற ஏராளமான மக்களுக்கு அவன் தலைவனாகிவிட்டான். ஒரு திருடர்களின் தலைவனாக அவன் ஆனது மட்டுமல்ல, அவன் அந்த மக்களுடைய மூளையை சலவை செய்ய ஆரம்பித்தான். அந்த மக்களை பார்த்து சொல்லுவான், நாம் எல்லாம் பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்தவர்கள், இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய இந்த மக்கள் யார் தெரியுமா, இவர்கள் நாடு விட்டு நாடு வந்தவர்கள். நம்முடைய பாசையிலே சொல்வதாக இருந்தால் வந்தான் வரத்தான் மக்கள், இவர்கள் நம்மளை அதிகாரம் செலுத்துகிறார்கள். என்னுடைய ஆடையை பாருங்கள், இது எப்படி கிழிந்திருக்கிறது, நீங்கள் உடுத்தியிருக்கின்ற ஆடையை பாருங்கள், இது எவ்வளவு கிழிந்திருக்கிறது, எவ்வளவு ஊத்தியாக இருக்கிறது, இதை துவைத்துக் கொள்வதற்கு உங்களிடத்திலே சோப் கிடையாது, என்னுடைய ஆடையை தைத்துக் கொள்வதற்கு என்னிடத்திலே ஊசி கிடையாது, ஆனாலும் கூட எங்கிருந்தோ வந்தவர்கள் ஆட்சியிலே ஏறி இருக்கிறார்கள், நாம் அணிவதற்கு ஒரு நல்ல ஆடை இல்லாமல் இருக்கும் போது அவர்கள் அவர்களுடைய உறவினர்களை அடக்குவதற்காக பட்டாடை பயன்படுத்துகிறார்கள், எனவே இந்த காலம் நீடிக்க கூடாது, இந்த நிலை தொடரக்கூடாது, நாமே இந்த மண்ணுக்கு உரித்தானவர்கள், நாமே இந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள், நாம் தான் இந்த விதமான ஆடம்பரமான வாழ்க்கைகளை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள், ஆனால் எங்கிருந்தோ வந்தவர்கள் நம்முடைய மண்ணிலே ஆட்சி செய்கிறார்கள் என்ற ஒரு புரட்சிகரமான வார்த்தையினை அவன் சொன்னான். அன்பார்ந்தவர்களே, அவன் அரச மாளிகையில் இருந்து சொல்லவில்லை, அவன் ஆடம்பரமான வீட்டிலே இருந்து சொல்லவில்லை, அவன் பெரிய வசதி வாய்ப்போடு இருந்து சொல்லவில்லை, கபிரிஸ்தானிலே களவெடுத்துக் கொண்டு ஒன்றையுமே அறியாத பசி போனால் போதும் என்று, தாகம் தீர்ந்தால் போதும் என்று, மானத்தை மறைப்பதற்கு ஆடை இருந்தால் போதும் என்று இருக்கக்கூடிய அந்த வறிய கூட்டத்திலே, தாழ்ந்த கூட்டத்திலே அன்பார்ந்தவர்களே அவன் இந்த கருத்தை புகுத்துகிறான். இந்த கருத்து அது காற்றோடு கலந்து போய்விடவில்லை. அதனுடைய வெளிப்பாடு அன்பார்ந்தவர்களே, ஒரு சில வருடங்கள் போயிருக்க மாட்டாது ஃபிரௌன் ஆட்சி மேடை ஏறிவிடுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, ஹதீஸ் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது, தஃப்ஸீர்கள் சொல்லுகிறது, முஸ்லிம்களின் ஆடம்பரம் மிக தாழ்ந்த மிக இழிவான சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட சமூகத்திலே தரங்கட்ட ஒரு மனிதனை ஆட்சியில் ஏற்றியது. அதனுடைய முடிவு அன்பார்ந்தவர்களே, அவன் அன ரப்புக்கும் லாலா, நானே உலகத்தார்களின் ரட்சகன் என்று சொன்னான். ஆக அன்பார்ந்தவர்களே, இதே ஒரு சூழலை இன்று நாம் உலகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே காணலாம், அயல் நாடுகளிலே காணலாம், ஏராளமான முஸ்லீம் நாடுகளிலே காணலாம். அன்பார்ந்தவர்களே, ஆடம்பரங்கள், வீடு கட்டுவதிலே ஆடம்பரங்கள், ஆடை அணிவதிலே ஆடம்பரங்கள்,
திருமணம் செய்வதிலே ஆடம்பரங்கள். ரெண்டு மூன்று பேர் தான் இருக்கிறார்கள். அவர்களின் வீடுகள் பங்களாக்கள் போன்று இருக்கிறது. அவர்களின் வீடுகள் ராஜாக்கள் வாழ்கின்ற வீடுகள் போன்று இருக்கிறது. இதனால் அன்பாந்தவர்களே, நம்மிடத்திலே வேலை செய்கின்ற, நம்மிடத்திலே பணியாற்றுகின்ற, நம்மிடத்திலே கையாள்களாக இருக்கின்ற அந்த மக்களுடைய உள்ளங்கள் குமரி கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு அன்பாந்தவர்களே, இது இவர்களுக்குரிய சொத்து அல்ல. நாம் பெருமாண்மை இனத்தை சேர்ந்தவர்கள். நாம இந்த நாட்டின் உரித்தார்கள். இந்த நாடு நமக்குரிய நாடாக இருக்கிறது. எனவே ஏன் இவர்கள் இதை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் சம்பாதித்ததை அனுபவிக்க கூடாதா? நாம் சம்பாதித்ததை அழகாக அனுபவிக்கும் உரிமைகள் நமக்கு இல்லையா என்றெல்லாம் அன்பார்ந்தவர்களே, நாம் யாரிடத்திலும் கேட்டுக்கொள்ள முடியாது. அல்லாவிடத்திலேதான் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் அனுபவிக்கின்ற முறைகள் சரியா? நான் திருமணம் நடத்துகின்ற முறைகள் சரியா? நான் ஆடைகள் அணுகின்ற முறைகள் சரியா? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சமூகத்தார்களை நம்முடைய இந்த சிறிய நாட்டிலே எடுத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 15 வீதங்கள் என்று வைத்துக் கொள்வோம். முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே அன்பார்ந்தவர்களே, ஒரு திருமணம் எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். அது ஒரு திருமண மண்டபத்திலே நடந்தால், ஒரு திருமண ஹோலிலே அது நடந்தால், அங்கே வந்திருக்கக்கூடிய ஆடம்பரமான அந்த வாகனங்களை பாருங்கள். அதற்காக நம்முடைய பெண்கள் அணிந்து வருகின்ற நகைகளை, அவர்கள் வெளியிலே விட்டுக் கொண்டு வருகின்ற அந்த நகைகளின் அலங்காரங்களை பாருங்கள். இது அந்நியவர்களை அன்பார்ந்தவர்களே விழிபிதுங்க நம்ம இது பார்க்க வைக்கிறது. அது பொறாமை பார்வையாக மாறுகிறது. அதனாலே அன்பார்ந்தவர்களே, முஸ்லீம்கள் பொறாமை கண்கொண்டு பார்க்கப்படுகிறார்கள். இதற்கான அடிப்படை அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் சொல்லிய பிரகாரம் நாம் வாழ்க்கைகளை அமைக்கவில்லை. அனுபவிக்கும் முறையை அல்லாஹ் ரசூலும் சொல்லி தந்திருக்க, அந்த அனுபவிக்கும் முறைகளுக்கு அப்பால் நாம் அவைகளை அனுபவிக்க துடிக்கிறோம், அனுபவிக்க முனைகிறோம், அனுபவிக்கிறோம். அதனுடைய விளைவுகள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சொத்துக்களின் மீது மாற்று மதத்தவர்களை அது நம்முடைய சொத்துக்களின் மீது பொறாமை கொள்ள வைத்திருக்கிறது. வரலாறுகள் எப்படியெல்லாம் சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே, குலபா ராசிதீங்கள் என்று சொல்லக்கூடிய உன்னதமான உயர்ந்த அந்த நபிவழி தோன்றிய அந்த நபிவழியின் பின்னாலேயே தன்னுடைய வாழ்வை தொடர்ந்து கொண்ட அந்த அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோன்று உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களுடைய வாழ்க்கைகளை நாம் பார்க்கலாம். அதற்கு பின்னாலே உலகத்திலே உமையாக்களுடைய ஆட்சி வந்தது. கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் குலபா ராசிதீனுடைய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி உலகத்திலே தொடர்ந்தது. அவர்கள் உலகத்தின் சக்கரவர்த்திகளாக இருந்தார்கள். உலக சாம்ராஜ்யங்களை தங்களுடைய காலடிக்கு கீழே கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் எங்காவது நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆடம்பர வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள், ஆடம்பர மாளிகையிலே வாழ்ந்தார்கள். அவர்களை சந்திப்பதற்காக பார்சிக தேசத்தில் இருந்து 2 தூதுவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் மதீனாவுடைய எல்லையை அடைந்தவுடனே அவர்கள் கேட்டார்கள், உமர் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் மன்னரான உமருடைய மாளிகை எங்கிருக்கிறது என்று காட்டினார்கள். சொன்னார்கள், உமருக்கு மாளிகை கிடையாது, அவர் எங்கிருப்பார் என்பதை கூட குடிமக்களாகிய நம்மால் சொல்ல முடியாது. மிக ஆச்சரியப்பட்டார்கள். பாரசீகர்களும் ரோமர்களும் சித்தரசர்களும் எவ்வளவு பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள். உலகத்தின் 3/2 பாகங்களை தன்னுடைய கைக்குள்ளே அடக்கி இருக்கும் உமருக்கு ஒரு மாளிகை கிடையாதா? ஆச்சரியப்பட்டுக் கொண்ட எல்லையை கடந்து வருகிறார்கள். ஒரு மரத்தடியின் கீழே பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பாதி செங்கல்லை தன்னுடைய தலைக்கு வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாறு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவரை தன்னுடைய வந்தவர்களில் ஒருவர் தன்னுடைய காலாலே தட்டி எழுப்பி கேட்டார், இந்த உமர் எங்கிருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஏன் என்னை பார்த்தால் அந்த உமர் போன்று தெரியவில்லையா என்று சொன்னார்கள். இது அன்பார்ந்தவர்களே, உலகின் 3/2 பகுதியான இந்த உலகத்தின் சர்வாதிகாரி சக்கரவர்த்தியான உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் படுத்துறங்குவதற்காக தெரிவு செய்து கொண்ட மர மாளிகையாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. எனவே இதுதான் நமக்கு வரலாறு சொல்கிறது. அந்த காலங்கள் கடந்தது. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 40 ஆண்டிலே ஆட்சிக்கு முடிவந்தது. அதற்கு பின்னாலே உமையாக்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். உமையாவினுடைய முதலாவது கலீஃபா முஆவியா இப்னு அபி சுஃபியான் அவர்களும் தங்களால் இயன்ற அளவிற்கு நேர்மையான ஆட்சிகள் செலுத்தினார்கள். ஆனாலும் கூட அந்த ஆட்சியின் பின்னணியிலே வந்தவர்கள் மிக நிதானமாக நடந்து கொள்ளவில்லை. ஒரு 100 கழிக்கவில்லை அன்பார்ந்தவர்களே, உலகத்தின் எதிரிகளை அல்லாஹ் முஸ்லீம்களின் மீது சாட்டிவிட்டான். உலகத்திலே ஏராளமான உயிர் சேதங்கள், ஏராளமான யுத்தங்கள், கிறிஸ்தவர்களும் யகூதிகளும் முஸ்லீம்களின் மீது அங்குமிங்குமாக படையெடுத்தார்கள். முஸ்லீம்கள் சிதறுண்டார்கள். அதனுடைய முடிவு அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று புனிதஸ்தலமாக மதிக்கப்படுகின்ற நம்முடைய பலஸ்தீன் பறிபோய்விட்டது அன்பார்ந்தவர்களே. அடுத்து வேறு வேறு இடங்களில் இன்று கண்வைக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் நசுக்கப்படுகிறார்கள். அன்று அடித்த அலை ஓயாது இன்று வரை உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் முஸ்லீம்களின் ஆடம்பரங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. முஸ்லீம்கள் வீடு கட்டுவதிலே ஆடம்பரம், திருமணம் நடத்துவதிலே ஆடம்பரம்,
ஆடைகளிலே அன்பானவர்களே ஆடம்பரம். இதில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டை இப்பொழுது மனக்கண்ணால் திரும்பி பார்த்தால் அன்பானவர்களே, நாம் நம்முடைய மனைவியை திருமணம் செய்வதற்காக அந்த நேரத்தில் வாங்கிய 20 சாரிகள், அந்த நேரத்தில் வாங்கிய 50 ஆடம்பர ஆடைகள் இன்னும் திருமண அன்றிலிருந்து இன்று வரை உடுத்தப்படாமல் அது நம்முடைய வீரோக்களுக்குள்ளே முடங்கி கிடப்பதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக ஆடையிலே அன்று நாம் ஆரம்பித்த அந்த அலங்காரங்கள், அன்பார்ந்தவர்களே, அந்த ஆடம்பர வாழ்க்கைகள் இன்று உலகத்திலே அன்பார்ந்தவர்களே நமக்கு பெரிய பீடையாக இருக்கிறது. அதனாலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள், யாதி அலன்னாஸ் ஜமானுன், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலம் எவ்வளவு கடினமானதாக இருக்கும் என்றால், மார்க்கப்பட்டுள்ளவர்கள், மார்க்கத்தோடு வாழ நினைப்பவர்கள் வாழ முடியாத ஒரு காலமாக இருக்கும். மார்க்கத்தோடு வாழ்பவர்களுக்கு தன்னுடைய தீனை பாதுகாப்பது என்பது கையிலே நெருப்பு தணலை வைத்திருப்பதற்கு சமனாக இருக்கும் என்று சொன்னார்கள். உலமாக்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள். அப்படி தீன்தாரிகளுக்கு, உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமையான வாழ்வின் பேரிலே மோகம் கொண்டவர்களுக்கு ஏன் வாழ முடியாது என்றால், அன்பார்ந்தவர்களே, உழைப்பதற்கு முறை இல்லை. நபியுடைய ஹதீஸுக்கு வெளியிலே, குரானுக்கு வெளியிலே உழைப்பார்கள், அதனாலே ஆடம்பரமான வீடு கட்டுவார்கள், அவர்கள் சமூகத்திலே நல்லவர்களாக கணிக்கப்படுவார்கள், கண்ணியமானவர்களாக கணிக்கப்படுவார்கள், பெரிய மனிதர்களாக கணிக்கப்படுவார்கள். மார்க்கத்தோடு அல்லாஹ்வுடைய தொடர்போடு எளிமையான வாழ்க்கையிலே வாழ்பவர்கள் அவர்கள் சமூகத்திலே தாழ்ந்தவர்களாக கணிக்கப்படுவார்கள். அந்த நேரத்திலே அவர்களால் இவர்கள் தாழ்த்தப்படுவதும், மக்களால் இவர்கள் இழிவு கண்கொண்டு பார்க்கப்படுவதும் இவர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், கையிலே நெருப்பு தணலை வைத்துக் கொண்டிருப்பது போன்றிருக்கும். அதற்கான அடிப்படை காரணி ஏனையவர்களுடைய ஆடம்பரங்கள், அவருடைய வீடுகள் மாளிகைகள் போன்றிருக்கும், அவர்களுடைய ஆடைகள் மிக மிக உயர்ரக ஆடைகளாக இருக்கும், அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு திருமணம் செய்வார்கள், அந்த திருமணங்கள் ஆண்டாண்டு காலங்களாக பேசப்படும். ஆனால் மார்க்கப்பட்டுள்ளவர்கள், தீன்தாரிகள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவா கொண்டவர்கள் எளிமையான கோலத்தில் காட்டப்படுவார்கள். அதனுடைய விளைவு அவருடைய வலிமாக்களுக்கு கூட இந்த மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, ஆடம்பரங்களின் வெளிப்படை மிக விரைவில் கைசேதங்களை கொண்டு வரும். ஆடம்பரங்களுடைய வெளிப்படை அன்பார்ந்தவர்களே மிக விரைவில் கேவலங்களை கொண்டு வரும். எங்களுக்கு தெரியும், சமீபத்திலே 2 கூட கிடக்கவில்லை, கடலிலே திருமணம் செய்தார்கள். கடலிலே திருமணம், இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை பிரஜைகளில் ஒருவர், ஏன் ஜனாதிபதி கூட தன்னுடைய மகனுக்கு அப்படி ஒரு திருமணத்தை செய்ய நினைத்திருக்க மாட்டார். ஆனால் நம்முடைய சமூகம் கடலிலே திருமணம் எடுத்தார்கள், அல்லாஹ்விற்கு பொறுக்கவில்லை, அல்லாஹ் சிரம் கொண்டான், அது கடா கப்பலாகி போனதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆத்திரமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், ஆகிரத்தை ஏற்றுக்கொண்டவர், சொர்க்கத்தின் இன்பங்கள் இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டவர், இப்படியாக ஆடம்பரமான வாழ்க்கையினுடைய விளைவு அன்பார்ந்தவர்களே, அன்றே அந்நிய மக்கள் பேசிக் கொண்டார்களாம், இலங்கையில் வரலாறு படைக்கிறார்கள். யார் படைக்கிறார்கள்? நம்மிலே மிக தாழ்ந்தவர்களாக, நம்மிலே கேவலமானவர்களாக, நம்மிடத்திலே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆட்சியும் அதிகாரமும் நம்முடைய கையில் இருக்க எங்கோ இருக்கின்ற இந்த முஸ்லிம்கள் கடலிலே திருமணம் செய்கிறார்கள் என்று பல மக்களுடைய உள்ளங்கள் கொந்தளித்தது. அன்பார்ந்தவர்களே, இப்படியாகவெல்லாம் ஆடம்பரங்களை நாம் காட்ட வேண்டுமா? இப்படியாகவெல்லாம் இன்றைய செல்வம் இருக்கிறது என்று செருக்கோடு நடந்து கொள்ள வேண்டுமா? இதனுடைய வெளிப்படை அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்களின் பஜார்களின் மீது, முஸ்லிம்களுடைய சொத்துக்களின் மீது, முஸ்லிம்களுடைய உடைமைகளின் மீது, முஸ்லிம்களுடைய உரிமைகளின் மீது கை வைத்து 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 இன்று முஸ்லிம்களின் மதஸ்தலங்கள் வரை அது வந்து சேர்ந்திருப்பதை இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, ஆடம்பரங்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல் முஸ்லி இன்னல் இன்னல் முபத்திரீன கானு இக்வான ஷயாதீன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆடம்பரமாக நடப்பவர்கள் செலவழிக்க வேண்டிய இடத்தில் செலவழிக்காமல், செலவழிக்க கூடாத இடத்தில் செலவழிப்பவர்கள் அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மேலான திருமறையிலே சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இன்னும் இடத்திலே சொல்லுகிறான், யாவனி ஆதம் ஹுது தினத்தகம் இந்த குல்லி மஸ்ஜித். ஏ ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, நீங்கள் மஸ்ஜிதுகளுக்கு வரும் பொழுது நல்ல ஆடைகளை அணிந்து வாருங்கள். நல்ல ஆடைகள் என்றால் உங்களது மானங்களை சரியாக மறைக்கின்ற ஆடைகளை அணிந்து வாருங்கள். இந்த ஆயத்து இறங்கியது காபா ஷரீபை, உன்னதமான அல்லாவின் முதல் ஆலயத்தை அந்த முஸ்லிம்கள் நிர்வாணமாக வலம் வந்தார்கள். 360
சிலைகள் அந்த மேலான உயர்ந்த உன்னதமான ஆலயத்துக்குள்ளே திணிக்கப்பட்டது. அதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு சொன்னால், நீங்கள் நல்ல ஆடைகளை, நிரப்பமான ஆடைகளை, அதாவது அவுரத் என்ற மறைவான இடங்களை மறைக்கின்ற ஆடைகளோடு தான் என்னுடைய மஸ்ஜிதுக்குள்ளே நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை பிறப்பித்து அடுத்த அல்லாஹ் தஆலா அடுத்த பகுதியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், குலு வஸ்ரபு வலா துஸ்ரிபு, நீங்கள் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், ஆனால் அதிலே வீண் விரயங்கள் செய்யக்கூடாது. அன்பானவர்கள், எந்த அளவுக்கு நாம் வீண் விரயம் செய்கிறோம்? திருமணத்திற்காக வேண்டி துபாய்க்கு உடுப்படுக்க போன மணமக்கள் நம்முடைய நாடுகளில் இருக்கிறார்கள், ஏன் நம்முடைய இந்த பிரதேசங்களிலே இருக்கிறார்கள்? அன்பார்ந்தவர்களே, ஏன் நம்முடைய நாட்டில் இருப்பவர்களாம் நிர்வாணமாக இருக்கிறார்களா? இங்கே தகுதியான ஆடைகள் கிடையாதா? எதற்காக துபாய்க்கு போக வேண்டும்? குடும்பத்தோடு துபாய்க்கு போய் அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய மணமக்களை சந்தோஷப்படுத்த, தன்னுடைய மகளை திருப்திப்படுத்த, தன்னுடைய மருமகனை திருப்திப்படுத்த துபாய்க்கு ஆடைக்கு சென்றிருக்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ், இதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்பு, நான் கொடுத்த நியமத்துக்களை ஏழைகளும் எளியவர்களும் ஏராளமாக வாழுகின்ற இந்த காலத்தில், தேவையுடையவர்கள் ஏராளமாக இருக்கின்ற இந்த காலத்தில், அன்பார்ந்தவர்களே, மழை பெய்தால் ஒரு துளி நீர் கூட வெளியிலே போகாது என்ற வறிய வீடுகளிலே, ஓலை குடிசைகளிலே வாழுகின்ற இந்த மக்களுக்கு இடையிலே நான் கொடுத்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு துபாய்க்கு பறக்கிறாரா இவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சபூர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுமையை அல்லாஹ் கையாண்டு இவர்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் இதையெல்லாம் ஏன் இவ்வளவு ஆவேசமாக பேசுகிறோம் என்றால், என்ன உலகத்திலே நடக்கிறது, நம்முடைய நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை ஏராளமானவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அந்நிய சக்திகள் நம்முடைய நாடுகளை ஆக்கிரமிப்பதற்காக, குறிப்பாக முஸ்லிம்களின் உடைமைகளை பறிப்பதற்காக, முஸ்லிம்களின் மார்க்கம் என்ற உன்னதமான அந்த ஸ்தானத்திலிருந்து முஸ்லிம்களை இறக்கி விடுவதற்காக இன்று ஏராளமான வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நம்முடைய முஸ்லிம்கள் சிக்கிக் கொள்வதற்கான காரணி அன்பார்ந்தவர்களே, ஆடம்பரங்கள், வாகனங்களிலே ஆடம்பரங்கள், வீடு கட்டுவதிலே ஆடம்பரங்கள், ரெண்டு மூன்று பேர் தான் இருக்கிறார்கள், எத்தனையோ காம்பரைகள் வருஷ கணக்கில் கூட்டப்படாமல் இருக்கிறது. இவ்வளவு பெரிய வீடுகளை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, உடுத்தப்படாத உடைகள், அனுபவிக்கப்படாத, அனுபவிக்க முடியாத அறைகள், அன்பார்ந்தவர்களே, சாப்பிடப்படாத உணவுகள், இது அல்லாஹ்விற்கு வெறுப்பு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் எல்லோரும் சிந்தனைகளோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதுவரை நம்முடைய நாட்டிலே எங்களுக்கு தெரியும், உலக முஸ்லிம்களின் எதிரிகளான இஸ்ரேலின் தூதரகம் கிடையாது. அது கூட சமீபத்தில் நிறுவப்படுவதற்காக நம்முடைய நாடு உத்தரவாதம் அளித்திருக்கிறது, அந்த நாட்டோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யகூதிகள் நம்முடைய முஸ்லிம்களுடைய இரத்தத்தோடு ஊறிப்போன எதிரிகள். அவர்கள் இன்று அல்ல, கியாமத்து வரை நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். நம்முடைய ஏராளமான நபிமார்களை ஈன இரக்கமின்றி கொண்டவர்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயங்கரமான யுத்தம் செய்தவர்கள், முஸ்லிம்களை அழிப்பதற்காக தன்னுடைய உரிமைகளை, உடைமைகளை கண்ணோக்கு தெரியாமல் செலவழிக்கின்ற ஒரு சக்தி என்றால் உலகத்திலே அவர்கள் யகூதிகளாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அவர்களுடைய அந்த வலையிலிருந்து, அந்த சிக்கிக் கொண்டிருக்கும் அந்த வலையிலிருந்து நாம் மீட்டெடுப்பதற்கு நம்முடைய கவனங்கள் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும். அது இபாதத்துகளின் ஊடாக, தொழுகைகளின் ஊடாக, நோன்புகளின் ஊடாக இருக்கிறது. அதில் மிகப்பெரிய விஷயம் அன்பார்ந்தவர்களே, நாமே இனம் கண்டுகொள்ளாத விஷயம், நம்முடைய ஆடம்பரங்களை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆடம்பரங்கள் குறைக்கப்படும் பொழுது ஹலாலான வருமானங்கள் நம்மிடத்தில் வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. தகுதிக்கு மிஞ்சிய திருமணங்கள், தகுதிக்கு எஞ்சிய வீடுகள், தகுதிக்கு எஞ்சிய ஆடைகள், தகுதிக்கு எஞ்சிய அன்பார்ந்தவர்களே வாகனங்கள் என்ற அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாம் இன்று ஆடம்பரங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதை அடைவதற்காக நாம் ஹராம் ஹலால் பார்க்காமல் நம்முடைய வருமானங்களை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். இது முஸ்லிம்களின் முதலாவது, அந்நிய மக்கள், முஸ்லிம்களின் எதிரிகள் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக, முஸ்லிம்களின் உடைமைகளை பறிப்பதற்காக அவர்கள் சந்தர்ப்பம் பார்க்கின்ற ஒரு உன்னதமான இடமாக இருக்கிறது. அன்பானவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர் ஒரு வீடொன்றை அமைத்தார் கொழும்பிலே. அது 60 கோடி ரூபாய் பெறுமதியான வீடாக இருந்தது. அன்பானவர்களே, அதற்கு அந்நிய மக்களும் அழைக்கப்பட்டார்கள். அந்த வீட்டினுடைய ஆடம்பரங்கள், அங்கு இருக்கக்கூடிய ஸ்விமிங் பூல், அதாவது நீச்சல் தடாகம், குளிப்பதற்காக அமைக்கப்பட்ட நீச்சல் தடாகம், இலங்கையிலே அது போன்ற நீச்சல் தடாகம் எங்கேயுமே கிடையாது. முஸ்லிம்கள் அமைக்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ் கொடுத்த பலன் என்ற இந்த மேலான உயர்ந்த செல்வத்தினூடாக அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே இப்படியாக எல்லாம் ஆடம்பரங்கள் நடத்தப்படுவதன் விளைவு அன்பார்ந்தவர்களே, அந்த வீட்டுக்கு வருகை தந்திருந்த ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள், நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இல்லாத வீடு, நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இல்லாத நீர்த்தடாகம், நம்முடைய நாட்டினுடைய எந்த ஒரு குடிமகனுக்கும்
இல்லாத ஆடம்பரமான வீடு இந்த இடத்திலே அதன் தலைநகரிலே நிறுவப்பட்டிருக்கிறது என்று மிக ஆவேசமாக சென்றார்கள். அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை அன்பார்ந்தவர்களே நாம் இன்று கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே முஸ்லீம்களின் மீது மற்றவர்கள் பொறாமை கண்கொண்டு பார்ப்பதற்கான அடிப்படை அன்பார்ந்தவர்களே இப்படியாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹு தாலா இஸ்ராப் செய்யாதீர்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள், வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை அனுபவியுங்கள், அதிலே இஸ்ராப் செய்யாதீர்கள். இஸ்ராபுடைய முடிவு இன்னகுலாயில் முஸ்லிமீன், அல்லாஹ் இஸ்ராப் செய்பவர்களை, வீண்வரையும் செய்பவர்களை, ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்களை அல்லாஹு தாலா விரும்புவதே கிடையாது என்று அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே உலகத்தின் எந்த விஷயங்களை அனுபவிப்பதாக இருந்தாலும் அதற்கு எல்லைகள் நமக்கு இருக்கிறது, அதற்கு கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கிறது, அதற்கு வரையறை இருக்கிறது, அதற்கு வரம்பு இருக்கிறது. நாம் அபுஹுரைராவை போன்று வாழ தேவையில்லை அன்பார்ந்தவர்களே, நாம் உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்று வாழ தேவையில்லை, நாம் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களை போன்று வாழ தேவையில்லை, நாம் ஒரு அப்துல் ரஹ்மான் பின் அவுபை போன்று வாழ்வதாக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது, உஸ்மானே ஹனியை போன்று வாழ்வதாக இருந்தாலும் அவர்கள் உலகத்திலே அல்லாஹ்வினால் செல்வந்தர் என்று சொல்லப்பட்டவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயினால் உஸ்மானே ஹனி என்று சொல்லப்பட்டவர்கள். அந்த அளவிற்கு அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் எல்லாம் வகியாக இருக்கிறது. அவர்கள் தான் உஸ்மான் என்பதோடு ஹனி என்ற பெயரை சேர்த்துக் கொண்டார்கள், செல்வம் படைத்த உஸ்மானே என்று தான் அழைப்பார்கள். அந்த அளவிற்கு உலகத்தின் செல்வத்தின் வாயில்களை அல்லாஹ் அவர்களுக்கு திறந்து விட்டான். ஆனால் அவர்கள் ஆடம்பரங்களின் வாழ்க்கைகளை திறந்து கொள்ளவில்லை, ஆடம்பரங்களின் வாயில்களை திறந்து கொள்ளவில்லை, வீண் விரயங்களின் வாயில்களை திறந்து கொள்ளவில்லை. தன்னோடு இருக்கின்ற அண்டை வீட்டான் கூட உஸ்மானுக்கு இவ்வளவு செல்வம் இருக்கிறதே, நானும் இந்த செல்வந்தனை போன்று ஆக வேண்டும் என்ற அளவிற்கு அவர் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழவில்லை. நபியவர்களின் மரண பரிகண்டம் வரை அப்துல் ரஹ்மான் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்தார்கள். எந்த ஒரு சஹாபியும் கூட யா ரசூலல்லாஹ் அப்துல் ரஹ்மான் எவ்வளவு செல்வந்தராக இருக்கிறார், எனக்கும் இந்த நிலை வர வேண்டுமே யா ரசூலல்லாஹ் என்று கூட அன்பார்ந்தவர்களே உள்ளத்தால் கவலைப்படும் அளவிற்கு கூட அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்க்கை அமையவில்லை. எளிமையான வாகனம், எளிமையான வீடு, எளிமையான உணவு, எப்பொழுது பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகிலே தொழக்கூடியவர்களாக, நபி அவர்களோடு யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக, இப்படித்தான் அன்பார்ந்தவர்களே அவர்களின் செல்வங்களோடு அவர்கள் உலகை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் இது காலத்தின் தேவையாக இருக்கிறது. நம்முடைய வீடுகள், நம்முடைய வாகனங்கள், நம்முடைய திருமணங்கள், நம்முடைய ஆடைகள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நாட்டிலே எல்லா தேவைகளும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன், ஆ நம்முடைய நாட்டிலே ஒரு பகுதியில் இப்பொழுது பள்ளி ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளியினுடைய குப்பா, அந்த பள்ளியினுடைய குப்பாவை அமைப்பதற்காக அந்த குப்பா மலேசியாவில் இருந்து அழைப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குப்பா மலேசியாவில் இருந்து அழைப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய செலவு, அதனுடைய பெருமதி சொல்லப்பட்டால் அன்பார்ந்தவர்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். 50 லட்சத்தையும் தாண்டிய குப்பா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய பள்ளியை இப்படி அலங்கரிக்க சொல்லுகிறானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் வரவே வராது என்னுடைய உம்மத்து பள்ளிகளை அலங்கரிக்காமல், பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளிலே வீணான முறையில் செலவுகளை செய்யாத வரை இந்த உம்மத்தின் மீது கியாமத்து வராது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் ஆடம்பரமான அமைப்பிலே இப்படியெல்லாம் தன்னுடைய மாளிகை அல்லாஹ் நிறுவ சொல்லியிருக்கிறானா, நிறுவ சொல்லியிருக்கிறானா? ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நாம் நம்முடைய வீடுகளில் தொடங்கி நம்முடைய திருமணங்களில் தொடங்கி இன்று அது பள்ளி வரை வந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே இந்த பள்ளியிலே ரஷ்யாக இருந்தோம், அவர்கள் இப்படி செய்தார்கள், அதனால நாம் இப்பொழுது ரஷ்யாக இருக்கிறோம், வரலாறு படைப்போம் அப்படி என்று இஸ்லாம் பண்ணுவது, கட்டியதை உடைப்பதை, உடைப்பதை கட்டுவதை, நொறுக்குவது. அன்பார்ந்தவர்களே, இது அல்லாஹ்வின் இல்லமாக இருக்கிறது. இதையெல்லாம் அப்படி போட்டி போடுவதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. இது நம்முடைய வீடு அல்ல, இது நம்முடைய கடை அல்ல, இது நம்முடைய தொழிற்சாலை அல்ல, இது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய இல்லம். இதிலே போட்டி கிடையாது, போட்டி போடுவதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. இந்த பள்ளி என்பதற்காக இஸ்ராப் செய்வதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. ஒரு லைட் போதும் என்றால் அங்கே 2 லைட் போடுவது இஸ்ராபாக இருக்கிறது, 5 ஃபேன்கள் போதும் என்றால் அங்கே 10 ஃபேன்கள் போடுவது இஸ்ராபாக இருக்கிறது. இப்படியாக அன்பார்ந்தவர்களே, இஸ்ராவின் வாயில்களை நம்முடைய வீட்டில் தொடங்கி அல்லாவின் வீடு வரை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். அதனுடைய விளைவுகள் இன்று பள்ளிகள் பறிபோக பார்க்கிறது, பல பள்ளிகள் பேரம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இதனுடைய விளைவுகள் எல்லாம் ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கிறது. ஆடம்பரங்களின் பக்கம் நாம் உந்தப்பட்டதாக இருக்கிறது. உடைகளிலே எளிமையான போக்குகள் தேவை. எவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையோ ஆடை அதுவரை தான் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் ஆக சிறந்தவர்கள் ஒரு ஆடையை அணிந்து கொண்டார்கள், அந்த ஆடை பழமையாவதற்கு முன்னால் அதை களைந்து அதை சதக்கா செய்துவிட்டு இன்னொரு ஆடையை அணிந்து கொள்வர்கள் தான் என்னுடைய உம்மத்தில் அதிசிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்மிலே எத்தனையோ பேர்களுக்கு என்னிடத்தில் எத்தனை கழுத்தான் இருக்கிறது என்றே தெரியாது, தன்னிடத்தில் எத்தனை டீ ஷர்ட் இருக்கிறது என்றே தெரியாது, தன்னிடத்தில் எத்தனை ஷர்ட் இருக்கிறது என்றே தெரியாது. ஒன்று தொலைந்து போனால், ஒன்று இல்லாமல் போனால் கூட, இல்லாமல் போனதை இனம் காண
முடியாத அளவிற்கு வீரம் நிறைய அன்பார்ந்தவர்களே இந்த ஏராளமான ஆடுகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் இதுவெல்லாம் என்னுடைய பணம், நான் சம்பாதித்தது, நான் வருவாயாக பெருக்கிக் கொண்டது, என்னுடைய மூளையை கசக்கி நான் பணமாக்கி இருக்கிறேன், எனவே அதிலே நான் ஆடை வாங்கினால் என்ன, அதிலே நான் ஆடம்பர வீடு கட்டினால் என்ன, அதிலே நான் சொகுசு வாகனம் வாங்கினால் என்ன என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் எல்லை கடந்து ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பல்லல் என்ற செல்வத்தை செலவழிப்பதை அவர்கள் விரும்புவது கிடையாது. அல்லாஹ் ரசூலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, அல்லாஹ் ரசூலுடைய வரம்புக்குள்ளே, அல்லாஹ் ரசூலுடைய தாப்பைக்குள்ளே, அல்லாஹ் ரசூலுடைய மதுரைக்குள்ளே தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைகளை நாம் ஏன் இன்று ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், நம்முடைய நாடு ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு, குறிப்பாக முஸ்லீம்கள் எப்படி வாழுவது, பொருளாதாரங்களை எப்படி பெருக்கிக் கொள்வது என்பதெல்லாம் அன்பார்ந்தவர்களே மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. அந்நிய மக்கள் அவர்களுடைய திருநாளை, அவருடைய பெருநாளை, அவருடைய சந்தோஷமான நாட்களை கொண்டாடுவதற்கு ஏராளமான முஸ்லீம்களிடத்திலிருந்து பணம் தேடுகிறார்கள், பணம் சேர்க்கிறார்கள். முஸ்லீம்களின் மீது அவர்களுக்கு அவ்வளவு தூரம் அன்பார்ந்தவர்களே சொத்து செல்வங்களின் மீது பொறாமை கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய வெளிப்பாடுகள் பலர்கள் தொழில் செய்வதா, வியாபாரம் செய்வதா என்றெல்லாம் அன்பார்ந்தவர்களே இன்று ஏராளமாக கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு காலத்திலேதான் நாம் இருக்கிறோம். இதற்கான காரணம் அன்பார்ந்தவர்களே அவர்கள் அல்ல, அவர்களுடைய கெட்ட குணம் அல்ல, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சகாத குணம் அல்ல, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு வெறுப்பான இந்த செயல்கள் அவர்களை நம்முடைய பொருள்கள் மீது விருப்பம் கொள்ள செய்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் ரசூலும் சொல்லுகின்ற முறை பிரகாரம் நம்முடைய எல்லா விதமான உலகின் செயற்பாடுகளையும் உலகினுடைய வாழ்க்கைகளையும் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈண்டு கொடுத்த நம்முடைய மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஆடம்பரமான வாழ்க்கைகள் என்று முஸ்லீம்களை விடுபட செய்வாயாக, அளவோடு வாழ்வதற்கான வழிகளை நமக்கு நீ காட்டி தருவாயாக, பொருளாதார சிதைவுகளின் முஸ்லீம்களை யா அல்லாஹ் மிக வெகு தூரம் கொண்டு சென்றிருக்கும் இந்த இஸ்ராப் ஆடம்பரம் என்ற இந்த வீண் விரயத்திலிருந்து யா அல்லாஹ் முஸ்லீம்களை காப்பாற்றுவாயாக. எங்களுடைய திருமணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய திருமணத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. வீடுகளை யா அல்லாஹ் எந்த அளவிற்கு கட்டினாலும் அருளும் அன்பும் உண்டாகுமோ அந்த அளவிற்கு அமைத்துக் கொள்ள நமக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இது போன்ற இதர உலக காரியங்களை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் அமைத்து உங்களுடைய மேலான ரஹ்மத்தை அருளை பெறுவதற்கான நல்ல கூட்டத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.